அதிதி சங்கர், நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மகள். இவங்க நடித்த முதல் படமான விருமன் படமே ஒரு நல்ல வெற்றி படம். அதையும் மீறி அதிதி சங்கரோட நடிப்பும் நடனமும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, பாராட்டப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் ஜோடியாக மாவீரன் படத்தில் வந்து அவங்க ஹீரோயினாக கமிட் ஆகிருக்காங்க. இப்போது ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் அவங்க ஹீரோயினாக கமிட் ஆகிக்கிறதா தகவலாக வந்துட்டுருக்கு. அதுவும் அஜித்தோட சூப்பர் ஹிட் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கே தெரியும், அஜித்தை வச்சு பில்லா ஆரம்பம் என்ற இரண்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் விஷ்ணுவர்தன். அதுக்கப்புறம் அவர் எடுத்த அந்த சில படங்கள் சரியாக போகலை. அதுக்கப்புறம் ஹிந்திக்கு போய் ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தை ஒரு சூப்பர் ஹிட் படமாக ஆக்குனார். இருந்தாலும் இப்போ அஜித்தை வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரு, அஜித்துக்காக தான் வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாம் தகவல் வந்துச்சு. ஆனால் இப்போது என்ன ஒரு முடிவு எடுத்துக்காருன்னா, ஒரு அதிரடி ஆக்ஷன் படத்தை வந்து எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த படம் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்காரான். ஸோ அந்த கதாபாத்திரத்தில் நம்ம அதிதி சங்கர் தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சி அவங்கள ஹீரோயினாக கமிட் பண்ணிக்கிறதா தகவல் வருது. ஸோ அவருடைய ரெண்டு ஐடியா என்னென்னா, இது மாதிரி ஒரு ஃபீமேல் ஆக்ஷன் படமும் எடுக்கணும், அதே சமயத்தில் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கணும் தான். ஸோ அந்த மாஸ் ஹீரோ படமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபீமேல் ஓரியன்ட் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, ரெண்டில் எது பண்ணாலும் அந்த படத்தின் ஹீரோயின் அதிதி சங்கர் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்காராம். ஸோ அதிதி சங்கர் விஷ்ணுவர்தன் மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் இயக்கங்களோட படத்தை நடிக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக அதிதி சங்கருக்கு இந்த படமும் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும்னு நம்ம வேண்டிக்குவோம். விஷ்ணுவர்தன் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழுக்கு வராரு. இப்போது இவரோட படங்கள் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவுன்பாஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.